நம்ம சேலம் மல்லூர்ல கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் பக்கத்துல ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம் பாத்தீங்கன்னா ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் ரைட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது டொயோட்டாவுடைய கம்பெனி காரை வந்து நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க, யார் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுங்க, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதைத்தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பரணிதரன், வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் ஆனமலைஸ் டொயோட்டா ட்ரிச்சி ஜோனோட. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா சேலத்தில் ஃபார்ச்சுனர் அண்ட் ஹைலக்ஸ்க்கான ஒரு ஆஃப் ரோட் பூட் கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நம்மள மல்லூர் லொக்கேஷனில். இந்த ஆஃப் ரோட் பூட் கேம்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இன்றைக்கி நம்ம பார்க்குற 7-seater அண்ட் 8-seater வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. பட் இந்த 7-seater வெஹிக்கிளான இந்த ஃபார்ச்சுனரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எஸ்யூவின்னு சொல்ல போகிற அந்த தன்மை வந்து என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ராக் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். ஓவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹடல்ஸ்ன்னு சொல்லப்படுற தடங்கல்கள், அதாவது நம்மளோட நார்மல் ரோட்லேயோ இல்லை அன்றாட வாழ்க்கையிலையோ பார்க்க இயலாத அல்லது பார்க்குறத விட ரொம்ப அதிகமான ஒரு ஹடல்ஸை வந்து இன்றைக்கி நம்ம வந்து இங்கே வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இந்த வண்டி வந்து அந்த தடங்கல்களெல்லாம் வந்து எப்படி சமாளித்து மேலே வருது, மற்ற 7-seater வெஹிக்கிளுக்கும் இந்த ஃபார்ச்சுனர் மாதிரி 7-seater இதில் என்ன டிஃப்ரென்சியேஷன், இந்த ஃபார்ச்சுனர் வந்து இந்த விலைக்கு வந்து என்ன ஒர்த்து அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் பண்ணிவிட்டு கஸ்டமரோட ஒரு மைண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட யூனிக்னஸை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இருந்தது. மோர் ஓவர் எங்களோட நியூ லான்ச்சான ஹைலக்ஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது செக்மெண்ட் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹைலக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாகனங்கள் அப்படிங்கிறதே பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் பயன்படாமல் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள், அதாவது அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் காலங்களில் எல்லாருமே வந்து ட்ராவல் வந்து ரொம்ப அதிகமாக விரும்புகிறோம். ஒரு காலத்தில் மொபைல் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு கால்ஸ் ஒரு எஸ்எம்எஸ் இதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேரோட வாழ்க்கை அல்லது பல பேரோட என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாமே வந்து இந்த ஒரு மொபைலை நம்பி இருக்கிற மாதிரி ட்ராவலிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப இந்த கலாச்சாரம் வந்து பெருகிட்டு வருது நம்ம இந்திய நாட்டில். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிள் தான் இந்த ஹைலக்ஸ். அனைத்து விதமான சாலைகள் அல்லது சாலைகளே இல்லாத இடத்துல கூட இந்த ஹைலக்ஸ் வந்து சாதாரணமாக போயிட்டு வரும். இன்றைக்கி ஆசிய ஐரோப்பிய நாடுகளில் பெஸ்ட்டு நம்பர் 1 செல்லிங் காரில் இந்த ஹைலக்ஸ் வந்து இருக்குது. இதோட ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 470 kgக்கான லோடிங் கெப்பாசிட்டி, அதை நாம் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய நிறையா ஆப்ஷன்ஸோடு இன்றைக்கி வருது. ஸோ தட் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற தேவையான பொருட்கள் அல்லது கிட்டத்தட்ட கேம்பிங்க்கு தேவையான அத்தனை பொருட்களோடையும் இந்த ஹைலக்ஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணி உங்களோட தேவைக்கேற்ப வசதிக்கேற்ப அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதே சமயம் உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக, அதாவது இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருக்கே இதோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாமல் கம்ஃபர்டபுள் எந்த வித குறைவும் இல்லாமல் அந்த ஹைலக்ஸுங்கிற காரும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த டிரைவை போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் அதர் 7-seater அண்ட் ஃபார்ச்சுனர் அண்ட் ஹைலக்ஸோட இதை வந்து உணர்வீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாது அப்படின்றது தான் பிரச்சனையே. அதனால் என்ன பண்ணேன்னா கஸ்டமர் ஒருத்தவங்க டிரைவ் பண்ணுறப்ப நான் பின் சீட்டில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி உட்காந்தேங்க. வேற லெவல் அட்வென்ச்சராக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் நான் ரொம்பவே பயந்தேன், பட் நான் பயந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சூப்பராகவே இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே பாருங்கள்.
வாட்ஸ்அப்பில் பார்த்தோம், அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிச்சிருந்தாங்க. டொயோட்டா வந்து ஆஃப் ரோடிங் ட்ராக் இருக்கு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சென்னு கால் பண்ணி கேட்டேன், ஓகே அப்படின்னாங்க. என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கடையில் நாங்கள் மூணு பேர் வந்தோம். வந்ததும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப பொலைட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நீட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. ஏன்னா ஃபார்ச்சுனரும் ஹிலக்ஸும் ரெண்டு வண்டி இருக்குது, ஹைலக்ஸ் ரெண்டு வண்டி இருக்குது. ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டிஸ்க்காக ஒரு 12 ஸ்ட்ரகிள்ஸ் மாதிரி கொடுத்து 12 அப்ஸ்டகிள்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தான் நம்ம ஓட்டணும். ஸ்டார்டிங் லைன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி, ஆக்சுவலாக அது அவங்க டேபிள் ஒன்று சொல்கிறாங்க, அது எனக்கு பேர் தெரில. நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு வண்டி. வந்து அதாவது வண்டி உள்ளே வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும், வெளியே எந்த அளவுக்கு கண்டிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத அது சூப்பராக சுற்றி காமிச்சாங்க. மல்லூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு டொயோட்டா ஃபார்ச்சுனர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ ஆஃப் ரோடில் வந்து வெஹிக்கிள் ஓட்டினது கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே கிடைக்காது. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. ஓவராலாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் அப்படின்னு தாங்க எனக்கு நான் சொல்லுவேன். நான் ரொம்பவே பர்சனலாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆக்சுவலாக வெள்ளி சனி நேரம் மூணு நாள் வந்து இவங்க நடத்தியிருக்காங்க. நான் சனிக்கிழமை தான் போயிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சண்டே ஒரு நாள் வந்து ஒரு ஹோல் டே டைம் இருக்குங்க. காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இந்த டெஸ்ட் ட்ரைவ் வந்து நடக்கும். நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ தான், தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான தரமான வீலாக பார்த்து ரசிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.